வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த பரிகாரங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் லேட்டஸ்டாக. அந்த வீடியோவில் வந்து டெல்மி ஃபுல்லி இதுதான் ஒரே டிமாண்டு. இது என்னடாண்ணா, இங்கே இந்தியன் படம் பார்த்துருக்கீங்க, அந்த படத்தில் வந்து கமல் வந்து அவருக்கு வேலை வேணுங்கிறதுக்காக ஆஃபீஸருடைய மகளுக்கு டெய்லி ஒரு ஏ ஜோக் சொல்லி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்பார். கமலுக்கு வந்து வேலை வந்துடும். வேலை வந்த பிறகு அந்த பொண்ணு வந்து மறுபடி ஏ ஜோக் சொல்லுன்னு கேட்கும். அப்போ கமல் வந்து டிராயரை தந்து ஒரு புக்கை கொடுப்பார். இதை பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், வச்சுக்கோ என்ஜாய் அப்படின்பார். அதுபோல் இந்த ஜோதிடம், இந்த பரிகாரங்கள், இதெல்லாமே என்னடானா ஒரு பெரிய ப்ராசஸில் கிடைச்ச பை ப்ராடக்ட். ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இது ஒரு க்ரூட் ஆயில் மாதிரி வச்சுக்குவோமே, பெட்ரோல் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஜனங்க வந்து என்னடானா இந்த க்ரூட் ஆயிலை சட்டையில் பூசிக்கிட்டு நெத்தியில் இட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் சீரம் போடணும்னு நினைக்கிறாங்க. இதில் ஒரு குறையல் ஜோக் என்னடானா, இந்த எதிர்காலங்கிறது ரொம்ப விசித்திரமானது. யாருக்கு அது வேலை வந்து அக்கறை இல்லையோ அவங்களுக்கு தான் வந்து அது தரிசனம் தரும். இப்போ இதனால தான் வந்து நிறைய ஜோசியர்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த ப்ரிடிக்ஷன்ஸ், சொந்த வாழ்க்கைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதில்லை. என்னடானா அவனுக்கு அவனுடைய எதிர்காலத்தின் மேலே ஒரு அக்கறை, அந்த அக்கறையே வந்து அங்கே பிரச்சனையை உண்டு பண்ணிடுது. இதே மூணாவது ஆளுன்னா வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் அடித்து விடுறான், ஒர்க் அவுட் ஆயிடுது. இப்படி இந்த எதிர்காலம் இது வந்து ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை வந்து நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் யூனிவர்சல் மைண்டோட இந்த உலகத்துக்கு வருது. அதாவது வந்து தன்னையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களையும் மனிதர்களையும் பிரித்து பார்க்க தெரியாத ஒரு யூனிவர்சல் மைண்டு. அதாவது தன்னுடைய பொம்மைக்கு பசிக்குதுன்னா கூட பொம்மைக்கு பசிக்குதுன்னு சொல்லாது, பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு தான் சொல்லும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாம் வந்து இதர விஷயங்களையும் தன்னையும் பிரித்து பார்க்க கற்றுக் கொடுக்குறாங்க. அது வந்து அந்த சுயம், செல்ஃபுங்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்து தன்னை சுற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது, அதுதான் வந்து ஈகோ. இந்த யூனிவர்சல் மைண்ட் அப்படிங்கிறது அது வந்து முக்காலமும் உணர்ந்த ஒரு விஷயம். எப்போ வந்து இந்த ஈகோங்கிறது வந்து பிரவேசிக்குதோ அங்கே வந்து நிகழ்காலம் கூட தெரியாமல் போயிருது. ரெண்டு நிமிஷம் முன்ன பைக் சாவியை வச்சுருப்போம், அது எங்கே வச்சோம்னு மறந்துடுறோம், அதான் அங்கே சிக்கல். அதே போல் இந்த சுயநலம், எப்போ வந்து நம்முடைய மைண்டில் வந்து அந்த சுயநலம் என்பது பிரவேசிக்கிறதோ அங்கே வந்து எல்லா கதவும் மூடிக்குது. அதான் வந்து அத்தனை புழுக்கம் மனசில். எப்போ வந்து அந்த பொதுநலம் என்பது நம்முடைய மனதில் மலர்கிறதோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சுயநலம் சுருங்கிக்கிட்டு வரும். இது ரெண்டுமே வந்து கான்ட்ராக்டரி. சுயநலம் புகுந்தால் பொதுநலம் சுருங்கும், பொதுநலம் புகுந்தால் சுயநலம் சுருங்கும். இந்த பொதுநலம் என்பது சுருங்கும் போது உங்களுடைய அந்த பார்வை குறுகிக்கிட்டே வரும். இந்த குதிரைக்கு பட்டை கட்டின மாதிரி வந்து பெரியாரெல்லாம் வந்து பல காலத்துக்கு முன்னாடியே என்னெல்லாம் விஞ்ஞான முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அதே போல் இந்த பிரம்மங்காரவின் காலஞானம், இது இப்படி வந்து எதிர்காலத்தை வந்து நாம் தரிசிக்கணும்னா அதுக்கு நம்ம மைண்டில் வந்து அந்த சுயநலம் இருக்கக்கூடாது, அந்த செல்ஃப் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. அதுதான் அங்கே முக்கியமான கண்டிஷன். இப்போ நான் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய விஷயங்கள்,
அதாவது இந்த ஜோதிட பலனாகட்டும் பரிகாரம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் கிடைச்ச ஒரு பை ப்ராடக்ட், அதுவும் வந்து வெரி ப்ரிலிமினரி ஸ்டேஜ். இதுக்கே வந்து ஜனங்க வந்து டெல் ஃபுல்லி செல் டெல் இன் டீட்டெயில் இப்படி வராங்க. நான் வந்து கஜானாவுடைய சாவியை கொடுக்குறேங்கிறேன், ஆனால் மக்கள் வந்து அவசரத்துக்கு ஒரு 5 வராகம் கொடுங்க, அவசரத்துக்கு ஒரு 10 வராகம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய ஜோதிடர், அதாவது வந்து ஓரளவுக்கு இந்த மற்ற ஜோசியருங்க மாதிரி பெரிய பெரிய சாமி படம் வச்சு சீனம் போடாமல் ஒரு விவேகானந்தர் படம் மட்டும் வச்சுருப்பார். நல்ல ஒரு ஸ்டஃப்பு, அதாவது எந்த அளவுக்கு ஸ்டஃப்னா, நீங்கள் வந்து கடந்த 60 வருடங்களில் ஏதாவது ஒரு தேதியை சொல்லி டைமை சொன்னீங்கன்னா பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்காம அந்த ஜாதகருக்கு சர்ப்பதோஷம் உண்டா செவ்வாதோஷம் உண்டான்னு சொல்லிடுறார். அந்த அளவுக்கு ஸ்டஃப்பு. இப்போ நாம் வந்து அப்போ தான் வந்து தட்டு தடுமாறி எதை செய்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு முறை அவர் சொன்னார், தலை நீங்கள் எதுக்கு பஞ்சாங்கம்லாம் பார்க்குறீங்க, ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்க்குறீங்க, சும்மா உங்கள் மனசுக்கு பட்டதை சொல்லுங்கள் நடக்கும் அப்படின்னாரு. நான் வந்து அந்த நிலையில் என்ன நினச்சேன்னா, உனக்கெல்லாம் எங்கேருந்து ஜோசியம் வரப்போகுது, நீ எதையோ ஒன்று அடிச்சு விடு அப்படிங்கிறாருன்னு நினச்சிட்டேன் அந்த செகண்டு. அதுக்கு பிறகு அவர் சொன்னார், தலை உங்களால் வந்து யாருக்கும் கெட்டதை நினைக்க முடியாது, நினைச்சாலும் செய்ய முடியாது, அப்படியே செய்தீங்கனாலும் அது அவங்களுக்கு நல்லதாக தான் முடியும், அதனால் அப்படியே அடிச்சு விடுங்க அப்படின்னார். இது இந்த குண்டூர் பஞ்சாங்கம்னு ஒரு வரும், அந்த பஞ்சாங்கத்தில் வந்து அட்டையிலேயே ஒரு பாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஒன்று போட்டிருப்போம், அதாவது நல்லதையே நினச்சி நல்லதையே சொல்லி நல்லதையே செய்துக்கிட்டு இருக்கிறவனை சுற்றி ஒரு பவர் வந்துடும், ஒரு எனர்ஜி வந்துடும், அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன சொன்னாலும் நடக்கும். இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை போல் தோன்றும், ஆனால் அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து இந்த முகநூல்லே எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய ஜூரியெல்லாம் இருக்காங்க, அவங்க சொல்கிற ஜோதிடம்லாம் வந்து எத்தனை பர்சன்ட் டேலி ஆகுது நமக்கு தெரியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் ஃபீட்பேக் என்னடானா 60%. இது வந்து நான் ஏதோ பெரிய புலமை, அது என்னது, நான் பண்டிதன் அப்படி நான் சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா இப்போ நாம் வந்து நாய் மாதிரி கண்டதுலையும் வாயை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சமீபத்தில் வந்து இந்த திமுக பிரமுகர் எம்எம் அப்துல்லா அவர்கள் திராவிட பொருளாதாரம் அப்படின்னு பேசியிருந்தார். அவர் சும்மா கோடு தான் போட்டிருக்காரு, ஆனால் அந்த கோட்டை வச்சு ரோடு போடக்கூடிய எல்லா விதமான கண்டென்ட்டை வந்து அப்படியே மேலே வந்து மிதக்குது. அப்படி இருக்கும்போது அதாவது வந்து நான் ஜோதிடத்தின் மீது மட்டும் கவனம் செலுத்தி நான் வந்து பெரிய ஹார்ட் ஒர்க்கராக இருந்து இப்போவும் ஹார்ட் ஒர்க்கர் தான் நாம், ஆனால் என்னடானா டைவர்ட் ஆகிட்டே இருப்போம். இது இந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது காரணம் என்னன்னா, அது தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த அது என்ன சொல்றது, உட்டோப்பியன் ட்ரீம் அப்படிம்பாங்க, மாயாவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இப்ப நான் கனவு காணும் இந்தியா, அங்க வந்து எதுக்குமே போட்டி இருக்காது, அதாங்க. இப்போ வந்து நதிகள் இணைப்பு, அந்த நதிகள் இணைப்பை 10 கோடி இளைஞர் கொண்ட சிறப்பு இராணுவம் செய்து
கூட்டுறவு பண்ண விவசாயம் நடக்குது. அப்போ வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பில் ஆகட்டும், ஊதியத்தில் ஆகட்டும், அவ வந்து போட்டி அப்படிங்கிற சீனே கிடையாது. இப்போ என்னுடைய இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த ஆப்ரேஷன் இந்தியா 2000, இந்த மாநில கனவுகள் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அதையும் யோசித்து வச்சுருக்கேன். அதாவது வேலை நேரம் என்பது முதல்ல 8 மணி, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 4. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அதே போல் வாழ்நாளில் அவன் வந்து ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு விருப்பமானதை செய்துக்கிட்டு கிடக்கலாம். அவனுக்கு உண்டான அந்த செக்யூரிட்டி, சோசியல் செக்யூரிட்டிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அப்படி நாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் அதை நோக்கி நம்ம பார்வையை திருப்பிட்டோம். அதனால தான் வந்து இந்த ஜோதிட பலன்கள் ஆகட்டும், இந்த பரிகாரங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஸ்பார்க் ஆகிறதுக்கும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் இதுதான் காரணம். இது வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்களே முயற்சி பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. 3 பாயிண்ட். 1, நம்மை புறம் தள்ளி யோசிக்கணும். 1. அடுத்தது சுயநலம் இருக்கக்கூடாது. அடுத்தது பொதுநலம். இந்த 3 சேரும்போது நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எதிர்காலம் என்பது தரிசனம் அளிக்கும். என்னமோ இந்த பதிவு எல்லாமே தத்துவமாக போயிடுச்சு. மக்களுடைய சைக்காலஜி வந்து என்னென்னா, இந்த வடிவேலுது காமெடி வரும், இந்த ஊத்தாப்பம் எப்படி போடணும்னு ஒரு 5 நிமிஷம் சொல்லுவார். தொடப்பத்தை திருப்பி தொடச்சி தண்ணீர் தொளிச்சி வெங்காயத்தை வெட்டி பூ போல தூவி அது இதெல்லாம் சொல்லுவார். உடனே சர்வர் வந்து சொல்லுவார், ஒரு ஊத்தாப்பம். அதான் நம்ம சைக்காலஜி. இதை வச்சு தான் அவா நம்ம முதுகு மேலே ஏறி சவாரி பண்ணிட்டு இருக்கா. அதனால இப்போ நாம் வந்து வாட்ச் கட்டிக்கிறோம். இப்போ செல்ஃபோன் இருக்கு, செல்ஃபோனில் டைம் வருது, அது வேற கதை. ஊரில் எல்லாரும் தானே செல்ஃபோன் வச்சுருக்கான், நாம ஏன் செல்ஃபோன் வச்சுக்கணும்? ஏன்னா நாம் நம்ம செல்ஃபோனில் நேரத்தை பார்க்குறோம். அப்படித்தான் இந்த ஜோதிடம், இந்த பஞ்சாங்கம் எல்லாமே. இப்போ வந்து சின்ன சின்ன ஆப்பெல்லாம் வந்திருக்கு, இந்த ஆண்ட்ராய்டில் சின்ன சின்ன ஆப்பெல்லாம் வந்திருக்கு. அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன திதி, எல்லா கருமமும் வருது, இன்றைய கிரகஸ்திதி கூட வருது. வந்து நான் சொல்கிறது வந்து பெரியார் சொன்ன மாதிரி, நான் சொல்கிறேன்னு நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் அனுபவம், அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் அனுபவத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள், டேலியானா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நாம் வந்து இந்த ப்ரிலிமினரி விஷயங்கள், அதாவது இன்றைக்கி என்ன நட்சத்திரம், அதுக்கு அதிபதி யார், இந்த நட்சத்திரம்னா சந்திரன் வந்து எத்தனையாவது ராசியில் இருப்பார், அது சந்திரனுடைய கோச்சார பலன்கள் என்ன, இப்படி இங்கிருந்து வந்திருக்கோம். நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ நானும் வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமன் பீயிங், நான் நல்ல மூடில் இருக்கேன்னு வைங்க, அது ஒரு விதமாக சொல்லுவேன். இது கடுப்பில் இருக்கேன்னு வைங்க, அது வேறு மாதிரி வரும். அதனால் வந்து கௌதம புத்தர் சொல்லுவார், உனக்கு நீயே ஒளியாக இரு. அப்படித்தான் நான் வந்து என்னுடைய கிளைண்ட்ஸையும் என்னுடைய நண்பர்களையும் உருவாக்க நினைக்கிறேன். அது இந்த ஜென்மத்தில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுடைய சைக்காலஜி அது. அதனால் இந்த வீடியோ வந்து தத்துவமாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நேய விருப்பம் மாதிரி பல விஷயங்களை கட்டாயம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.